அது மாதிரி ஜெயலலிதாவை ஏத்து அவர் பேசுறது, இவங்களை ஏத்து அவர் பேசுறது. இப்ப பிரச்சனை என்னன்னா கருணாநிதினு பேரை சொல்லிட்டாங்களாம். பிரச்சனையா தான், எப்படி எங்க தலைவர் பேரை சொல்லுவீங்க, பேர் எப்படி சொல்றது? ஏதோ எந்த எந்த இதுவும் இல்லாம அப்பளுக்கிட்ட மனித புனிதரை குறை சொல்லிட்ட மாதிரியும் உன்னால உட்கார்ந்துருக்க முடியல. ஏன் தகுதி இல்ல? ஜெயலலிதா சரியில்லை, ஆட்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல. இதுதான் பிரச்சனை. அங்க ஒரு விடுதலை சிறுத்தையோ ஒரு பாமகவோ ஒரு மதிமுகவோ கம்யூனிஸ்ட்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தா நீ ஊழல் செஞ்சுட்ட, நீங்க அதை பண்ணிட்டீங்க சொல்லவாத உனக்கு ஒரு தகுதியாவது இருக்கு. நீ ஊழல் செஞ்சிய, நீ தானப்பா உற்பத்தியை செஞ்சாங்க தட்டம்மா, நீ தானப்பா உருவாக்கி விட்ட, நீ தானே நீட்ட, ஏ நீ சாராயக்கடல முள்ளு திறந்தது நீ தானே சாமி, ஏ நீ மின்சாரம் தடையில்லாம உன் ஆட்சியில கரண்ட்ங்கிறது என்னன்னு தெரியாம இருந்தது, எதையுமே பேச முடியல. அப்ப இதுக்கு மேல இருக்க முடியாம வெளிநடப்பு, அதுலயும் ஒரு திட்டம் வருது. எங்களை வெளிநடப்பு சீக்கிரம் என்று சொல்லாதீர்கள், சரி நடப்பு வெளியில பிரச்சனை. அவர் ஐயா ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ஜனநாயகம் படும் பாடு, அதான் நாங்க பார்த்துருக்குமே ராசா, அதை பார்த்துருக்குமே. இப்ப போய் மானிய கோரிக்கைகளை நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோமா இல்லையா, அதை நாங்கள் செய்வோமா இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கட்சி வேற அப்பா வேற மறந்து போச்சு.